திருமணமே செய்யாமல் 6 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த காதலன் தன்னை ஏமாற்றிவிட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் நியாயம் கேட்டு போர்க்கொடி தூக்கியுள்ளார். எங்கு நடந்தது, என்ன நடந்தது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தெப்பத்துப்பட்டியைச் சேர்ந்த காசிமாயன் என்பவரது மகன் விஜய். 28 வயதான விஜய் கேட்டரிங் படித்துவிட்டு சென்னை மேடவாக்கத்தில் உள்ள தனியார் உணவகம் ஒன்றில் சமையல் மாஸ்டராக வேலை பார்த்துள்ளார். அந்த உணவகத்தில் திருவண்ணாமலை ஆரணி அருகே உள்ள புலவன்பாடி கிராமத்தைச் சேர்ந்த டேவிட் என்பவரது மகள் ஜெயலட்சுமி என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். ஜெயலட்சுமியை பார்ப்பதற்காக 25 வயதான இவரது தங்கை பிரியா அடிக்கடி வந்து சென்றுள்ளார். இவர் மேடவாக்கத்தில் உள்ள தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அக்கா ஜெயலட்சுமியை பார்க்க உணவகத்துக்கு வந்தபோது விஜயுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இவர்களது பழக்கம் காதலாக மாறவே இரண்டு பேரும் சென்னை மேடவாக்கத்தில் தனியாக வீடு எடுத்து தங்கியுள்ளனர். மேலும் திருமணமே செய்யாமல் 6 ஆண்டுகள் ஒன்றாக லிவிங் டுகெதர் முறையில் இருவரும் தனிமையில் வாழ்ந்து வந்துள்ளனர். அப்போது தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு பிரியா தனது காதலன் விஜயிடம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார். இதனால் சுதாரித்து கொண்ட விஜய் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு திடீரென தன்னுடைய சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டம் தெப்பத்துப்பட்டிக்கு சென்றுள்ளார். அதன் பிறகு விஜய் சென்னைக்கு திரும்பாமல் அங்கேயே இருந்துள்ளார். மேலும் பிரியாவின் செல்போன் அழைப்புகளை எடுக்காமல் இருந்து வந்த விஜய் ஒரு கட்டத்தில் தன்னுடைய செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்தார். இதனால் விஜய் வேறு ஒரு திருமணத்திற்கு முயற்சி செய்வதாக சந்தேகமடைந்த பிரியா சென்னையிலிருந்து திண்டுக்கல் சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு விஜயிடம் மீண்டும் வற்புறுத்தியுள்ளார். ஆனால் விஜயோ மறுத்துவிட்டு வெளியே சென்றதால் செய்வதறியாது திகைத்த பிரியா தெப்பத்துப்பட்டியில் உள்ள விஜயின் வீட்டின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு விருவீடு காவல் நிலையத்திற்கு சென்ற பிரியா மற்றும் அவரது சகோதரிகள் ஜெயலட்சுமி, நளினி ஆகியோர் காதலித்து ஏமாற்றிய விஜய் மீது புகார் அளித்தனர். விருவீடு காவல்துறையினர் புகாரை பெற மறுத்ததால் நிலக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் பிரியா தரப்பினர் புகார் அளிக்க சென்றனர். அங்கும் அவர்களது புகாரை காவல்துறையினர் பெற்றுக்கொள்ளாததால் நிலக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முருகனிடம் புகார் அளித்தனர். காவல் நிலையத்தில் புகாரளிக்க சென்றால் சென்னைக்கு செல்லுங்கள், திண்டுக்கல்லுக்கு செல்லுங்கள் என 2 மாவட்ட காவல்துறையினரும் அலைக்கழிப்பதாக பிரியா வேதனை தெரிவித்தார். அவன் வந்து தனியார் ஹோட்டல்ல வேலை பார்த்தான். நான் வந்து ஒரு வீட்டோட தங்கி பேபி பாத்துக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அவன் ரூம்ல தான் நான் தங்குவேன். அவன் ரூம்ல தான் தங்கி நான் அவன் கூட தான் இருந்தேன். இப்போ கல்யாணம் முடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இங்க வந்துட்டான். அவனை தேடி நான் அவங்க வீட்டுக்கு போனேன். போயிட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்தேன். அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரல. அப்புறமேட்டுக்கா நான் சரி மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மகளிர் ஸ்டேஷனுக்கு வந்தேன். வந்தால் இவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது, நாங்கள் எடுக்க மாட்டோம், நீங்கள் எங்கே பழகுனீங்களோ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. அங்கே சொன்னால் இல்லை அந்த பையன் எந்த ஊர் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்தால் இவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப இந்த 1 மாதம் 1.5 மாதம் என்ன ரொம்ப சுத்து விட்டாங்க. நான் அவன் கூட வாழதான் வந்திருக்கேன். அவனை கல்யாணம் முடிச்சுக்கிற வரைக்கும் நான் இங்கே இருந்து போக மாட்டேன். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே இருந்து போக மாட்டேன். காதலனால் ஏமாற்றப்பட்டுள்ள இளம் பெண்ணின் புகாரை பெறாமல் தங்கள் எல்லை பிரச்சனைகளை காரணம் காட்டி அலட்சியமாக செயல்படும் தமிழக காவல்துறை இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் செல்வகுமார்.